பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோ ஓகே, ரெட் ப்ளூ க்ரீன் மூணு கலரும் ஓகே ஆகிடுச்சு, படமும் ஓகே. சவுண்ட் வைக்கலாம் பாருங்க. ஓகேங்களா? நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இன்றைய பதிவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி கலைஞர் டிவி, கலைஞர் டிவி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம், எப்படி ரெடி பண்ணுறதை பற்றி நீ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது பார்த்திங்கன்னா கலைஞர் டிவி. பாருங்கள், இதை ஆன் பண்ணுவோம். ஆன் ஆகுது, பட் கலர் வரல. இது ஒர்க் ஆகுது, கலர் இல்லை. பாருங்களா, இதை பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் போயிடுச்சு, கிரீன் கலராக வருது வீடியோஸ். பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வருது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெட் ப்ளூ க்ரீன் மூணு கலர் வரும். அது வந்து ரெண்டு கலர், ஒரு கலர் ப்ளூ கலர் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. மஞ்சள் வருது, பச்சை வருது, ப்ளூ வரல. இது எதனால வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். பாருங்கள், இந்த இடத்துல வந்து சிசி போர்டு, இப்போ வந்து போர்டு வெந்துட்டு இருக்கு. பாருங்க, இந்த போர்டு வெந்துருச்சு, அதனால தான் இப்போ கலர் வரல. ஆக்சுவலி அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த போர்டு வந்து வேறு ஒன்று புதுசாக மாற்றணும். வாங்க மாற்றலாம், பார்ப்போம், மாற்றி பார்ப்போம். போர்டு மாற்றணும். போர்டு மாற்றுறது பார்த்தீங்கன்னா, இந்த லைன்லாம் வெளியே எடுக்கணும், அப்படி ப்ரெஸ் பண்ணியில் தான் வந்துடும். ஒரு நிமிஷங்க, அது எடுத்துகிட்டு இந்த வந்து ஒயர் எடுக்கணுங்க. பாருங்க, இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரெஸ் பண்ணியில் தான் வந்துடும். அவ்வளோதாங்க. தெரிஞ்சு நினைக்கிறேன், பாருங்க, ப்ரெஸ் பண்ணிட்டு தான் வந்துருச்சு. வீட்டே ரெண்டு ஒயர் எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை எடுக்கணும். எடுக்கிறதுக்கு இந்த பேஸ் போர்ட்லேயே மறுபடியும் போட்டு லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு சால்டிங் வச்சு மெயின் ஒயர் எடுத்துடலாம். இறத்த எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்க, எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது எல்லாம் எடுக்கணும். இது எல்லாத்தையும் எடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா பாருங்க, ரிமூவ் பண்ணியாச்சு. சில பாருங்கள், இதில் வந்து இப்படியே தான் இருந்தது, இப்போ தான் இருக்கும் போர்டில். போர்டில் ஹீட் பண்ணி சால்டிங் லைட் வந்து ஹீட் பண்ணி அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கல தான் வந்து இது வந்துடும். வந்து இது ரிமூவ் பண்ணியாச்சு, அவ்வளோ அந்த போர்டு மாற்றியாச்சு. இந்த போர்டு வந்துருச்சு, பட் இதுவும் ரெடி பண்ணலாம். அதுக்கான மெட்டீரியல் இப்போ இல்லை. இது வந்து ஒரிஜினல் போர்டு, இதை ரெடி பண்ணலாம். வாங்க நம்ம அடுத்த போர்டு மாற்றுறதை பற்றி பார்ப்போம். பாருங்க, நம்மளுக்கு வேறு போர்டு மாட்டியாச்சு. இது வந்து மறுபடியும் நம்ம லைன் கொடுப்போம். இது வேறு போர்டில் வந்து கழட்டி மாட்டியாச்சு.
இது வந்து வேர் போர்டு, இது வந்து கலெக்டலாம். போர்டு எடுத்து வச்சிடலாம் பாருங்க. இதுதான் பழைய போர்டு பாருங்க, வெந்திருக்குங்களா. இதை ரெடி பண்ணலாம். இருக்கிற ரெசிஸ்டன்ஸு அந்த டிரான்சிஸ்டரும் புகஞ்சிட்டு இருக்கும். அது வந்து வேறு வந்து ஆல்ட்ரு போட்டு ரெடி பண்ணணும். இப்போதைக்கு இது ஆகாது பாருங்க. வேறு போர்டு எடுத்தாச்சு. இப்போ லைன் கொடுப்போம் பாருங்க. இந்த ரெட் கலர் வந்து இந்த பின்னு ஒயிட் பின்னில் போடணும். அவ்வளோ லாக் ஆகிடுச்சு பாருங்க. இது ஒயிட்டு ஒயிட்டு இதில் போடணும். ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஒயிட் எர்த்து, இது வந்து மெயின். இதில் வந்து 120 வாட்ஸ் பவர் சப்ளை வரும். அந்த பவர் சப்ளை வரும்போது இந்த டிரான்சிஸ்டர் ஓப்பன் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் ஓப்பன் ஆகிட்டு பாருங்க, ரெட் ப்ளூ க்ரீன் மூணு, ரெட் ப்ளூ க்ரீன் இதில் இது வந்து ஓப்பன் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் ப்ளூ க்ரீன் மூணு கலரும் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், இதை வந்து லாக் பண்ணிடலாம். மாட்டியாச்சு. பாருங்க, பேஸ் போர்டு வந்து சால்டர் வைக்கணும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. அவ்வளோதான், சாலரிங் வச்சாச்சு. இது எதோ பிசு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து பாருங்கள். இந்த மாதிரி கம்பி ஸ்க்ரூவில் வந்து இப்படி இழுத்து விட்ருக்கோம். பிசு இருந்தால் வர்றதுக்கு தெரியாமல் எதுவும் மைக்ரோ லெவல் பிசு இருந்தாலே போர்டு ஷார்ட் ஆயிரும், வராத டிவி. ஓகேங்களா, அவ்வளோதான். பாருங்கள், இந்த எர்த் ஒயர் வந்து சால்வ் வைக்கணும். பாருங்க, அவ்வளோ சால்ட் வச்சாச்சு. இதான் எர்த்து, 100 எர்த்து. இது வேணும் முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது க்ளீன் பண்ணும்.
ஓகேங்களா. இப்போ க்ளீன் பண்ணிடுச்சு, இப்போ வீடியோ ஆன் பண்ணி பார்க்கலாம். டிவி வாங்க, டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். போட் உட்காருங்க, இன்னும் வயர் போடலாம். ஃபவர் ஆன் ஆச்சுங்களா, டிவி ஆன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் இப்போ டிவி ஆன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டல்லாக வருதுங்களா. இப்போ ஏர்போர்ட் மாற்றியாச்சு, டிவி ஆன் பண்ணியாச்சு, ஆனால் வந்து டிவி பார்த்திங்கன்னா டல்லாக வருது. அப்படியே அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருப்பாருங்க. இந்த எல்ஓடி காயில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அது போர்டு புதுசாக மாற்றினாவே. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக் கலர் வந்துடும் பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜீனர் டயர் நல்லா இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து நல்லா இருக்கு, 1273 இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. இதுவும் போகல. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஜீனோ டயல் மூணும் போகல. ஜீனோ டயல் போகலன்னா அது பக்கத்தில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த வேலையை ஒவ்வொன்றா செக் பண்ணி வரணும். இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு, இது ஓகே. இப்போ இந்த 100K ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணலாம். அது திருக்கே திரிய 100K 99 100 கிட்டத்தட்ட வருது. ஓகே இது ஓகே. செகண்டு இது 100 99 100 இதுவும் ஓகே. தேர்டு பார்ப்போம் பாருங்க. இது வந்து வேல்யூ காட்டில், இது வந்து ஓம்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணோம், இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மாற்றணும். ஓகேங்களா, நல்லா பாருங்கள், தெரியுதுங்களா. இதை வந்து மாற்றணும். வாங்க மாற்றலாம் இப்போ பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாகிடுச்சு. ரெசிஸ்டன்ட் வந்துருக்குங்களா பாருங்க. வந்துருக்குங்க ரெசிஸ்டன்ஸு. இப்போ வந்து 100K இது. இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே போர்டு, வேறு ஒரு போர்டு, பழைய போர்டு. இது பாருங்கள் 100K இருக்குங்களா. இதை வந்து நம்ம ஒன்று ரிமூவ் பண்ணி எடுத்து போட்டு பார்ப்போம். வந்து வேறு ஒன்று எடுத்து வச்சிங்க, இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. பாருங்க ஒர்க் ஆகுங்க கரெக்டாக, 100 வந்துச்சிங்களா பாருங்க. வரல அதுங்க 100 ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே வந்து மறுபடியும் போட்டு அதை மறுபடியும் மாற்றுறதுனால இப்போ ஃபஸ்ட் செக் பண்ணிட்டுங்களா 100 ஓகேங்களா. இப்போ வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் மாற்றியாச்சு, இப்போ செக் பண்ணுவோம் வேல்யூவை.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அன்டர்ட் வந்துருச்சிங்களா? இப்போ வந்து ஒர்க்காக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ மறுபடியும் மறுபடியும் இந்த டையோடு செக் பண்ணிடலாம். ஓகே, நம்ம அது மாற்றியாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் நம்ம டிவியை. ஓகே, டன், வந்தாச்சுங்க. இப்போ வந்து சேனல் மாற்றுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்துச்சு ஸ்க்ரீன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த அலைன்மெண்ட் லைட்டை பண்ண வேண்டியது வரும். பாருங்க, ஓகே, அதிகம் வந்து டவுனு. ஓகே, டன். இப்போ ஃபிலிம் செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோ ஓகே, ரெட் ப்ளூ க்ரீன் மூணு கலரும் ஓகே ஆகிடுச்சு, படமும் ஓகே, சவுண்ட் வைக்கலாம் பாருங்கள். ஓகேங்களா, வேலை முடிச்சு இப்போ பிட்டிங் பண்ணலாம். பிட்டிங் பண்ணுறது முன்னாடி வேறு ஏதாவது சின்ன பார்ட் இருக்குது, அது மாதிரி இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணிடணும். அப்படி செக் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஓகே. இந்த கெப்பாசிட்டர் பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் வந்து வீங்கி இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் இது வந்து போயிடுச்சு. மற்றபடி வேறு ஏதாவது இருக்கா பார்க்கணும், ஒவ்வொன்றும் அப்படி செக் பண்ணிட்டு வரணும். இந்த ஒயர் ஷார்ட் ஆகிருக்குங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த டையோடு போயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து கெப்பாசிட்டர் வந்து வீக்கு போயிடுச்சு. இது கெப்பாசிட்டருக்கு வந்து வேறு கெப்பாசிட்டர் மாற்றணும். வாங்க மாற்றிடுவோம். பாருங்கள், வேறு ஒரு போர்ட்லேருந்து அப்படி கழட்டியாச்சு ஒரிஜினல் கெப்பாசிட்டர். மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணலாம். பாருங்கள், இந்த மார்க் இருக்குங்களா, ஒயிட் கலர் மைனஸ்னு சொல்லிட்டு, இந்த மைனஸ் பாருங்கள், இந்த பார் இருக்கா, இந்த ஒரு கோடு, அதில் தான் இப்படி இன்ஸ்டால் பண்ணணும் பாருங்கள். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ இந்த சைடு சாலரியும் கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெப்பாசிட்டி மாற்றாச்சு. மற்ற வரைக்கும் வேறு ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது ஆல்டர் இருக்கா, ஏதாவது பால்ட்டி இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு, அவ்வளோதாங்க, செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து போர்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். போர்டு செக் போர்டை பூட்டி ஒர்க் ஒன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோ ஓகே, ரெட் ப்ளூ க்ரீன் மூணு கலரும் ஓகே ஆகிடுச்சு, படமும் ஓகே, சவுண்ட் வைக்கலாம் பாருங்கள். ஓகேங்களா,